வணக்கம். எல்லா சுத்தர் முடிவர்களுக்கும், எல்லா ஜோதிடமேயர்களுக்கும், வாட்ஸ்அப் நேயர்களுக்கும், மோனர்களுக்கும், யூடியூப் நேயர்களுக்கும், சப்ரைஸ் மூலங்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், என்று படிக்கும் மாணவர்களுக்கும், என்று கேள்விக்கு வாடிக்கையாளர்களுக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கம். சப்ராருக்கு சப்ராறு முறை 56 வருஷம் அனுபவம். 2001 நியூ ஸ்பெஷல் டி சூரியமூர்த்தி, கே பி ஜோதிடர், புதுவை, சென்னை. பார்வையாளருக்கு எல்லா கேள்விகளுக்கும் முடிவான பதில் இடம் கிடைக்கும். பிளஸ் 500 ரூபா. ஆன்லைன் மூலம் தினமும் ஜோதிடம் பிரித்து ஒரு மணி நேரம் சொல்லப்புறம். பிளஸ் 200 ரூபா. சென்னை 88 70 56 46 21/1/2021. கேள்வி, ஒரு ஆண் கேட்டுக்காரு ஹைதராபாத்தில் இருந்து, கல்வி சாலை தொழில் நிலவரம் எப்படி உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. 26/1/2021 கேட்டிருக்காரு. 7/3 புதுவையில் 8/46 கொடுத்துருக்காரு. புதன் வீடு ராஜஸ்தான், ராகு சப்பு, ராசி மிசுனா, சிறுவாறு நட்சத்திரம், ராகு செய்திருப்பு 17/26. 47 ராசி கட்டம், மிதுன லக்னம், ரகேந்திர சந்திரன், 6/7, 7 சுக்ரன், 8 சனி சூரியன் குரு, 9 புதன், 11 செவ்வாய், 12 நாகு, 12 வீடுகள், வீட்டு அதிபதிகள், ஸ்டார் அதிபதிகள், சப் அதிபதிகள். எந்த கிரகம் எந்த பாவத்தை கொடுத்துருங்க? கிரகம், வீடு, ஸ்டாரு, சப்பு. எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கு, எந்த ஸ்டார் இருக்கு, எந்த சப்ல கொடுத்துருக்கேன், எந்த கிரகம் எந்த வீட்டுக்கு சப்ராட் வாங்கிட்டு கொடுத்துருக்கேன், சப்ராட் இல்லாத எந்த பாவத்தை கிரகம் கொடுத்துருக்கேன், இந்த கிரகம் நின்ற டாஸ்டம், இந்த கிரகம் நின்ற டாஸ்டம், இந்த குறியாடி தான் நம்ம பலன் எடுக்க போறோம். 1 சப்ராடு ராகு, 1/2/4/7 சப்பு, நின்ற ஸ்டார் செவ்வா, 1/2/4/7 ராகு, நின்ற ஸ்டார் செவ்வா, 10 சப்பு ராகு, 1/2/4/7 கேள்வி. ஓகே, கேள்வி சாலை 4/10. ஓகே, 10 செவ்வாறு செவ்வாய், நின்றதா சுக்ரன், 5/5 பத்தாம் பாவத்துக்கு சில இடங்கள் இருக்கு என்பதை தெளிவாக காட்டுகிறது. நடப்பு திசை ராகு, நடப்பு புத்தி ராகு, நடப்பு அந்த ராகு.
ஏழு பத்து நண்டு கூட்டாளிகள் சொத்தை வச்சு பணம் வாங்கியிருக்காங்க. ஏழு பத்து ஏழு தொழிலில் கூட்டாளி உண்டு. சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் அந்த ஸ்தானம் போன ஐஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு, நிதி படிப்பு, மெக்கானிக்கல் படிப்பு, வணிகவியல் படிப்பு, சமூகவியல் படிப்பு, இதெல்லாம் அந்த கல்லூரியில் சொல்லிக் கொடுப்பாங்கன்றது தெளிவாக காட்டுது. சிவில் இருக்கு, வண்டி வாகன மெக்கானிக்கல் இருக்கு, விவசாயம் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு காட்டுது. இப்ப எப்படி பாக்குறோம், 26/1/2021 முதல் 26/2021 ராகு ராகு ராகுந்திரம் அப்படி வைக்கிற ஸ்டார் வந்து சனி ஓடிக்கிட்டு இருக்கு. சனி வந்து பெஸ்ட் பதிவுல வச்சிருக்கேன் கெடுக்கல. ராகு வந்து நம்மளுக்கு வந்து 4-7 10 வச்சுக்கிறாலும் 8-1 செய்யாது. அதனால ராகு ராகு ராகுங்கிறது நன்றாக தொழில் ஓடும், வருமானம் கிடைக்கும், பிரச்சனை இல்லை. 26/2/2021 சனி பரவாயில்ல, புது ஸ்டார் மோசமா போச்சு. ரெண்டாவது குரு வந்து கல்விக்காரகன், கல்விக்காரகன் குரு புதன், குரு வந்து 8 இருக்கிறதால கல்விக்கு தடையாக இருக்கிறது. புதன் 6 பண்ணால தொழிலுக்கு தடையாக இருக்கிறது. காரகம் சரியில்லை. ஆனால் இந்த தேதியில் கல்வி ஸ்தானத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 21/2/2021 முதல் 3/4/2022 வரை ராகுத்தை ராகு சனி என்றாம். அப்பொழுது புதன் என்றாம், அதுவும் சரியில்லை, சனியும் சரியில்லை. அது புதன் கேது சுக்கரன் சுக்கரன் கேது சுக்கரன் ராகு சுக்கரன் 12/10/2022 முதல் 31/2021 வரை ராகு ராகு சுக்கரன் முதல் கேது சரியில்லை. பிற்பகுதி சுக்கரன் நல்லா இருக்கான், அதனால இதுல வந்து முன்பகுதி அந்த இடத்துல பிரச்சனையும் பின்பதி லாபமும் கிடைக்கும். 31/3/2021 முதல் 19/2021 வரை ராகுதே ராகு சூரியன் தரும். அப்ப சுக்கரன் தான் வர சூரியன் பாதிப்புல நல்லா இருக்கும். அது சந்திராந்திரமும் நல்லா இருக்கும், அது செவ்வாந்திரமும் நல்லா இருக்கும். ஆக இந்த குறுக்கப்பட்ட காலத்துல இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இனிமேல் தான் வருது. தொடர்ந்து இருக்கு உங்களுக்கு பிரச்சனை, தொடர்ந்து இருக்கிற ஜாதகத்துல அதாவது 26/2/2021 இருந்து 12/10/2022 வரைக்குமே உங்களுக்கு டைம் கல்வி சார்ந்த சரியில்லை. அப்படி என்ன நடக்கும், பார்ட்னர் பிரச்சனை வரும், தொழில் காலேஜில் பிரச்சனை வரும், அரசாங்கத்தில் குற்றம் வரும், இதெல்லாம் அனுசரித்து செயல்படுங்கள். இப்பொழுது எந்த குறையும் இல்லை, அப்பொழுது போனீங்கள் அதுக்கு வழி சொல்கிறேன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை விதியாகும். இதை யூடியூப்ல போட்டு பாருங்க, மேற்கொண்டு போன் அடிங்க, தெளிவா என்ன பேசுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிரிண்ட் பண்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தொடரும் பார்வையாளருக்கு ஒரு வேண்டுகோள், இது சப்ராருக்கு சப்ராரு கூட வேற எந்த ஜோதிடமும் கிடையாது, இது கேபியும் கிடையாது, பாஸ்கராவும் கிடையாது, மரபும் கிடையாது, சாரசோதியமும் கிடையாது, எல்லாமே கலந்துதான் இந்த ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எந்த விதமான குறைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. இது வரைக்கும் 200 ஜாதகம் போட்டிருக்க வாடிக்கையாளருக்கு வாடிக்கையாளர் எந்த விதமான தவறுகள் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நேரடியாக ஜோதிடம் பார்ப்பவர்கள் நிறைய பார்க்கிற 40,000 பேர் வியூ பார்த்துட்டாங்க. ஆகையால இதுல குறை என்னன்னா, நேரம் என்று போன் எடுத்து உங்க வீடியோ வந்து இப்படி இருக்கு, இது தப்பு ரைட் இருக்குன்னு தொட்டு காமிச்சீங்கன்னா நீங்க கில்லாடி, அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ ஏன் ஜோசியா அரைகுறை ஜோசியம், நேற்று முடிச்ச காலம் இன்னைக்கு முடிச்சு நீ வந்திருக்க, நாங்கள் 56 வருஷம் ஜோசியம் படிச்சு வந்தவங்க, எங்கிட்ட வந்து நீ புத்திமதி சொல்ற, ஜாதகம் பார்க்காதீங்க, என்னது நீ கேட்டுட்ட உலகத்துல கெட்ட எண்ணம் அழிஞ்சு போயிருவோட குடும்பமே நாசமா போயிடும், ஜாக்கிரதா இருங்க. அதனால வந்து யாரையும் குறை சொல்லாதீர்கள்,
எல்லா ஜோதிடத்திலும் குறையும் உண்டு நிறையும் உண்டு. என்ன பிடிச்சா பார்க்க வேண்டிய பிடிச்சாலும் போயிட வேண்டியதான். அவ்வளவுதான், தப்பு ரெண்டுன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. இதே புலப்பாருந்து மாடம் கட்ட புலப்பாருந்து இப்படி போகாதீங்களா? நேர்மையிலிருந்து புழைக்கிறதுக்கு வழியா பார்த்து, சம்பாதிக்கிறது பார்த்து, திறமைய வளர்த்து முன்னுக்கு வர்றதுக்கு வழியா பாருங்களா. எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே நம்ம வாழ்ந்துடலாம்னு நினைச்சீங்கன்னா இதை விட கேவலமான தொழில் பார்க்கலாம், நல்ல தொழில் பார்க்க முடியாது. இல்லாம ஜோசியர் தெய்வ கலாச்சாரமான ஆளு, வாயிலே பொய் வரக்கூடாது. சொல்லியா பொய்யான ஆயுதம் போது தப்பு கிடையாது, பொய்யான நிரூபியாங்க. நான் உன் ஜோசியை பார்த்தேன், எனக்கு இது மாதிரி சொன்னீங்க, எனக்கு நடக்கல அப்படின்னு பேச நேரடியா காசு கொடுத்துருக்கீங்கள பேசுறம்ல, அது என்ன மெசேஜ் அனுப்பிச்சு விடுறது? உங்களுக்கு செல்லு இருக்கா? எனக்கு செல்லு கிடையாதா? உன்னை பத்தி மொட்டையா மொட்டை கழுதம் போடுற, நீ யாருமே தெரியல, அட்ரஸ் தெரியாத முட்டை, யாருமே தெரியல, நீனு முட்டை கழுதம் போடுற. நேரடியா பேசல, துணிவில நேரடியா வாடா, நேரம் கொண்டு பேசுவான். தோற்ற பண்ணி அங்கேயும் செத்து போறண்டா. நீ ஏன் சொல்லி ஜோசியம் பத்தி சொல்லிட்டு இருக்க? ஜாக்கிரதை, நேரடியா பேசி பழகு. நன்றி, வணக்கம், தொடரும்.